வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் நோக்கி வரும் பிரதான 8 வீதிகள் டிராக்டர்களால் வழிமறிப்பு. உலகளது பிரதிநிதிகளை அழைத்து அட்டால் பேச்சு. விவசாயிகளுக்கு மேலும் தீர்வுகளை அறிவிக்கும் என அரசு தெரிவிப்பு. பாரிஸை முற்றுகையிடுகின்ற விவசாயிகளது பேரணி நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில், பாரிஸ் பிராந்தியத்தின் உள்ளே நுழைகின்ற 8 நெடுஞ்சாலைகள் அவர்கள் தங்களது டிராக்டர்கள் மற்றும் வாகனங்களால் வழிமறித்துள்ளனர். வீதிகளில் அவர்கள் தங்கியிருப்பதற்கான வசதிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. A1, A4, A6, A10, A11, A13, A16, A5A போன்ற வீதிகளிலேயே இந்த தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதே சமயம் வல்தூ மாநில அமைந்துள்ள ராஞ்சிஸ் சர்வதேச மரக்கரை சந்தையோ அல்லது பாரிஸின் சர்வதேச விமான நிலையத்தையோ முற்றுகையிடும் விதமான நடவடிக்கைகள் எதனையும் விவசாயிகள் இதுவரை ஆரம்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த பகுதிகளில் கவச வாகனங்களுடன் படையினர் காவல் காத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாரிஸ் நகரத்தை சூழ சுமார் 15,000 போலீசார் மற்றும் ஜொந்தாம் படையினர் காவல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை பிரதமர் கேப்ரியல் அட்டால் பெரிய விவசாயிகள் அமைப்பினதும் இளம் விவசாயிகள் சங்கத்தினதும் தலைவர்களை பிரதமர் மாளிகைக்கு அழைத்து அவர்களோடு பேச்சு நடத்தியுள்ளார். அதே சமயம் விவசாயிகளது கோரிக்கைகளுக்கு மேலும் பல தீர்வு திட்டங்களை அரசு இன்று அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய விவசாய கொள்கையால் ஆத்திரமடைந்துள்ள உள்ளூர் விவசாயிகள் ஜெர்மன், நெதர்லாந்து, போலந்து, பெல்ஜியம் போன்ற அனைத்து ஏனைய நாடுகளிலும் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நெருக்கடி தொடர்பாக அதிபர் மேக்ரான் பிரஸல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பேச உள்ளார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. நன்றி.